வெல்கம் டு சித்து சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கடலை கிரேவி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கொண்டக்கடலையை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 1 ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு வந்து 2 ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நாலு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வேக வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம இதிலே ஆட் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்தோடனே கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கிரேவியை நம்ம இறக்கிடலாம். இந்த கிரேவியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.